நாம நம்ம சேனல்ல வந்து சிறிலங்கன் எடுக்கேஷன் சிஸ்டம், இலங்கை நாட்டு எடுக்கேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் இருக்கு, ஸோ அந்த லிங்கை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இலங்கையோட கல்வி தகமை கல்வி முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட அண்டை நாடான இந்தியாவோட கல்வி முறையுமே. ஏன் இந்த இந்தியாவோட கல்வி முறையுமே நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது வீடியோ எண்டில் நான் என்னன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய வீடியோவில் நம்ம வந்து இந்தியாவோட கல்வி முறைமை எப்படி இருக்கு, என்னென்ன கேட்டகரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன எக்ஸாம் ஃபைனல் மெயினான எக்ஸாம் நடத்துகிறாங்க, அவங்க எடுக்கேஷன் போர்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹையர் எடுக்கேஷன் அதோடு சேர்த்து ஸ்ரீலங்கா இந்தியாவோட எடுக்கேஷன் சிஸ்டத்தையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க மறந்துடாதீங்க. இந்தியாவில் முடிஞ்ச அளவுக்கு தரவுகளை திரட்டி எந்த அளவுக்கு அந்த இந்தியாவோட சிஸ்டம் இருக்கு. முதலாவது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், மூணாவது வந்து மிடில் ஸ்டேஜ், நாலாவது வந்து செகண்டரி ஸ்டேஜ். இந்த நாலு ஸ்டேஜுக்கு கீழே தான் வந்து இந்தியாவில் எடுக்கேஷன் சிஸ்டம் அதாவது ஸ்கூல் எடுக்கேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஜ் 3 அதாவது 3 வயதிலேயே வந்து கட்டாய கல்வி ஆரம்பிக்குது. கட்டாய கல்வி எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் ஏஜ் 18 வரைக்கும், ஏஜ் 18 வரைக்கும், 18 வயசு 3 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டாய கல்வி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்னு பார்த்தோம்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து 3 இல்லாட்டி 4 மணி வரைக்கும் ஸ்கூல் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டீச்சர் அதாவது நம்ம நாட்டில் பிரின்சிபல்னு சொல்கிற மாதிரி, பாடசாலை அதிபர்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான பிரைவேட் இருக்கு. நம்ம நாட்டிலேயும் பிரைவேட்டுகள் இருந்தாலும் வந்து இங்கே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கீழே தான் வந்து எல்லா ஸ்கூல் எல்லா நிறுவனங்களும் அமைஞ்சிருக்கு. அது மூலம் நிறைய பிள்ளைகள் வந்து கட்டாய கல்வி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட நிலைப்பாட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டு வகையான சிலபஸ் இருக்குது, ரெண்டு வகையான போர்ட் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே பிரைவேட் அதிகமாகிறதால அந்த ரெண்டு வகையான சிலபஸில் ஏதாவது ஒரு சிலபஸை பின்பற்றி தான் வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன வகைன்னு சொல்லி பின்னுக்கு பார்த்து போவோம். அதுக்கு முதல் வந்து நாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்த்துட்டு போவோம். முதலாவது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ங்கிறது கட்டாய கல்வி இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 வயதிலே ஆரம்பிக்கிறதால அதாவது பே ஸ்கூல் அதாவது நேசரி எல்கேஜி யூகேஜிங்கிறது 3 வருடமும் அதை சார்ந்து 2 வருடங்கள் அதாவது பிரைமரி நம்ம நாட்டில் பிரைமரின்னு சொல்கிற மாதிரி முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு சொல்லி மொத்தம் 5 வருடங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஒரு பிள்ளை வந்து ஒரு மாணவனும் மாணவியை வந்து ஏஜ் 3லேருந்து 6 வரைக்கும் பே ஸ்கூலும் அதுக்கு பிறகு 6லேருந்து 8 வரைக்கும் அதில் முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டுங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள படிப்பாங்க. அது மொத்தமாக டோட்டலாக வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ங்கிறது கீழே வருகும். அடுத்து வந்து ப்ரிப்பேரேட்டரி ஸ்டேஜ்ங்கிறது அதாவது ஆயத்த நிலை கிரேட் 3லேருந்து கிரேட் 5 வரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு கீழே வரப்போகுது. அதாவது 8 வயதுலேருந்து 11 வயது வரைக்கும் அதாவது கிரேட் 3லேருந்து கிரேட் 5 வரைக்கும் இந்த ஸ்டேஜில் படிப்பாங்க. அடுத்து வந்து மிடில் ஸ்டேஜ். மிடில் ஸ்டேஜ்ங்கிறது கிரேட் 6லேருந்து கிரேட் 8 வரைக்கும் அந்த கல்வி ஆண்டு பிரிவு தான் வந்து மிடில் ஸ்டேஜில் வருகும். இந்த ஏற்கனவே சொன்னது இந்த மிடில் ஸ்டேஜில் வந்து பொதுவான சிலபஸ் அதாவது எல்லா மாணவரும் அடிப்படையாக தேவையான எல்லா கல்வியையும் படிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து செகண்டரி ஸ்டேஜ் கிரேட் 9ல இருந்து கிரேட் 12 வரைக்கும் அதாவது 9ஆம் ஆண்டு 10, 11, 12 வரைக்கும் என்ன செய்யப்படுது என்றால் இந்த செகண்டரி ஸ்டேஜில் வருது. இங்கே தான் வந்து அந்த கல்வி திட்டம் வந்து ரெண்டு வகை பிரியுது. ஏற்கனவே சொன்னமா இங்கே பிரைவேட்ங்கிறதால இங்கே வந்து ரெண்டு வகையான கரிக்குலம் அதாவது பாடத்திட்டம் இங்கே பின்பற்றுறாங்க. அதில் ஒன்று வந்து சிபிஎஸ்இ, அடுத்தது வந்து ஐசிஎஸ்இங்கிற ரெண்டு கல்வி திட்டங்களை பின்பற்றுறாங்க. ஏன்னு சொன்னால் சிபிஎஸ்இ வந்து இங்கே கவர்மெண்ட் சார்ந்ததாக இருக்கும், அதே சமயம் ஐசிஎஸ்இங்கிறது வந்து பிரைவேட் சார்ந்தா இருக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரைவேட் இருக்கிறதால இங்கே ரெண்டு வகையான இந்த கல் பாடத்திட்டத்தை பின்பற்றுறாங்க. ஸோ ஒரு செகண்டரி ஸ்டேஜில் ஒரு மாணவனோ மாணவியை படிக்க வரும்போதோ இந்த ரெண்டு வகையானதில் எதை பின்பற்றி போதோ அந்த பின்பற்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அது பின்பற்றதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட ரிசல்ட்ஸை வச்சு அவர் ஹையர் லிஸ்ட் வந்து தீர்மானிக்கப்படுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிரேட் 11ல வந்து ஓஎல் ஆர்டினரி எக்ஸாம் வந்து பொது
பொது பரீட்சை, அதாவது இலங்கை ரீதியான பொது பரீட்சை நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலாவது பொது பரீட்சை வந்து அவங்களோட கிரேட் 10ல நடக்குது. அதாவது கிரேட் 9 கிரேட் 10 சேர்ந்து அந்த ரெண்டு வருஷ கேப் படிப்பை வச்சு அவங்களுக்கு கிரேட் 10ல வந்து அந்த முதலாவது பொது பரீட்சை நடத்துது. ஸோ இந்த பொது பரீட்சையை நடத்துறது எந்த சிலபஸ் அடிப்படை அப்படின்னா சிபிஎஸ்இயும் ஐசிஎஸ்இயும் சார்ந்தது. ஸோ சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ நம்ம ரெண்டையும் சும்மா நோமலாக பார்ப்போம்னு சொன்னால், சிபிஎஸ்இ வந்து கவர்மெண்ட் சார்ந்தது, ஐசிஎஸ்இ வந்து பிரைவேட் சார்ந்தது. சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் 5 சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. அதாவது கிரேட் 10ல ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுற மாணவனுக்கு வந்து அந்த எத்தனை பாடங்கள் உரித்திருக்கும் சொன்னால் 5 பாடங்கள் தான் இருக்கும். இது ஐசிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அந்த மாணவன் படிக்கக்கூடிய பாடங்கள் வந்து 6 பாடங்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இது சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தியரி, அதாவது நோட்ஸ் ரீதியான பாடங்கள் தான் படிக்கப்படுது. ஐசிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் நோட்ஸும் ப்ராக்டிக்கலும் சேர்ந்த பாடங்கள் மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிக்கல் தான் படிக்கிறது. இந்த ரெண்டையும் வச்சு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு இருக்கேன். ஸோ அதில் இதை ரெண்டு அந்த கரிக்குலத்தையும் பற்றி, இந்த சிபிஎஸ்இயும் சரி ஐசிஎஸ்இயும் சரி ரெண்டையும் பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுவேன். ஸோ அதில் இதை பற்றி நான் மேலே டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த மாணவனோ இல்லை மாணவியை வந்து இந்த ரெண்டு கல்வித்துறைகளும் படித்து வரக்குள்ள இதில் ரிசல்ட்ஸை வச்சு தான் அவங்களோட அடுத்த ஹை ஸ்டடிஸ், அதாவது நம்ம நாட்டை பொறுத்தவரை ஏலன்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து அவங்களோட அடுத்த ஹை ஸ்டடி, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான கல்வித்துறைக்குள்ளே போகிறாங்க. நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு கல்வி திட்டத்தையும் ஒரு இந்திய மாணவனால் ஒரே நேரத்தில் படிக்க முடியாது. எது ரெண்டில் ஏதாவது ஒன்றைத்தான் அவன் தெரிவு செஞ்சு படிக்கணும். ஸோ அவங்க 10ஆம் ஆண்டுலையும் சரி அவனோட ஹையஸ்ட், அதாவது நம்ம நாட்டில் ஏலன்னு சொல்கிறது 13ஆம் ஆண்டு நம்ம ஏழு எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஹையர் ஸ்டடிஸுக்கு போவோம் மேல் படிப்புக்கும். அங்கே வந்து 11ஆம் ஆண்டு வச்சு 12ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் அங்கே எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமை வச்சு தான் அவங்க ஹையர் ஸ்டடிஸுக்கு போவாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே என்ன கேட்டகரியில் அந்த பாடத்தை தெரிவு செஞ்சாங்களோ, அதாவது என்ன கரிக்குலத்தில் பாடத்தை தெரிவு செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடத்திட்டங்கள் மாறும். அதாவது நம்மளோட ஏழு மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற அந்த கிரேட் 10 12 நடக்கிற அந்த பாடப்பிரிவுக்கும் நம்மளோட ஏழு நம்மளை சொல்ல போனோம்னா அங்கே வந்து 3 ஸ்ட்ரீம் தான் இருக்கு. இந்த 3 ஸ்ட்ரீம் ஒன்றை பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், அடுத்தது வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம், மூணாவது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது சொல்லக்குள்ளே சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்து ரெண்டு பிரிவு வச்சிருக்காங்க, ஒன்று மெடிக்கல் அடுத்தது நான் மெடிக்கல்னு சொல்லி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் நான் மெடிக்கலுக்குள்ளே வருவோம். ஸோ ஒரு மாணவன் அங்கே அந்த ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ளே தெரிவு செய்யக்கூடிய பாடங்கள் பார்த்தோம்னா 5 பாடங்கள் தெரிவு செய்ய வேண்டி வரும். ஸோ அந்த தெரிவு செய்யப்படுற அந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபைனல் எக்ஸாம் எடுத்து அது சம்மந்தமான ஹையர் ஸ்டடிஸுக்கு அவனால் படிக்க முடியும். அந்த கிரேட் 12 எடுக்கிற அந்த பாடங்களில் பார்த்தோம்னா அதில் வந்து கட்டாயம் எடுக்க வேண்டிய பாடங்களும் இன்றைக்கும் ஆப்ஷனல் பாடங்களும் இன்றைக்கும் பெரிய லிஸ்ட்டே இருக்கு. ஸோ அந்த பெஸ்ட் லிஸ்ட்லேருந்து அவங்க கட்டாயம் எடுக்கக்கூடிய பாடங்களையும் எடுத்து அதோடு சேர்ந்து ஆப்ஷனலாக வந்து சில பாடங்கள் எடுக்க வேண்டி வரும். ஸோ மொத்தம் அவங்க 5 பாடங்கள் படித்தாலும் 5 பாடங்கள் வச்சு எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ இதில் வந்து சிபிஎஸ்இயும் சரி அடுத்து ஐசிஎஸ்இயும் சரி இதில் ரெண்டும் இன்னொரு வித்தியாசம் சொன்னால், நீங்கள் சில டைமில் பார்த்துருக்கலாம் இந்தியாவில் அந்த ரிசல்ட்ஸ் வர டைமில் பார்த்துருக்கலாம், சிபிஎஸ்இ மூலமாக ஒரு மாணவன் அந்த எக்ஸாம் எழுதுனான்னு சொன்னால் அவன் ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னா இலங்கை திட்டத்துக்கு வரும். இலங்கைன்னு சொல்லக்குள்ள ஏபிசிடி, அதாவது ஓஎல் ரிசல்ட்ஸ் மாதிரி ஏபிசிடி சொல்லி அந்த ரிசல்ட்ஸ் மாதிரி வரும். இதே ஐசிஎஸ்இல எழுதுற மாணவனுக்கு வந்து மார்க்ஸே போட்டு வரும், அவன் என்ன புள்ளி எடுத்துருக்கோ அந்த புள்ளி எடுத்து வரும். அதான் நீங்க நிறைய இந்தியா வீடியோஸ்ல நிறைய எஜுகேஷன் சம்பந்தம் பார்த்தீங்கன்னா 1200 இத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கோம், 1000 இத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ 500 எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கோம் சொல்லுவாங்க. இது என்னத்தை வச்சு பேச வருதுன்னு சொன்னா இந்த கல்வி திட்டத்தை கொண்டு தான் மாறுது. சிபிஎஸ்இல இருந்தா ஏபிசிடி எடுத்திருப்பான் மாணவன், அதே சமயம் ஐசிஎஸ்இ போறான்ஸ்டடிஸ்ல யூனிவர்சிட்டிஸ், அடுத்தது வந்து யூனிவர்சிட்டிஸ், அடுத்தது வந்து டிஸ்டன்ட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னோம்னா ஒகேஷனல்னா தொழில் ரீதியான ஒரு கல்வியை தாமை பெற்றுக்கொள்றதுக்காண்டி ஒரு மாணவனால என்ன செய்ய முடியும்னா ஒகேஷனுக்குள்ளால போக முடியும். அடுத்தது வந்து யூனிவர்சிட்டிஸ் ஜென்ரலாக வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் சார்ந்தது, பிரைவேட் அதிகமாக இருக்கிறத நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த பிரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ வந்து அதை ஏதாவது ஒன்றில் படிக்க முடியும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது டிஸ்டன்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ங்கிறது யூனிவர்சிட்டிக்கே போகாமல் படிக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கிற ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி, ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டி கூட நம்ம வீக் டேஸில் போய் ஆகணும், ஆனால் இங்கே வந்து போகிறதோட இல்லை எக்ஸ்டர்னல் டிகிரி நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஆனால் எக்ஸ்ட்ரா டிகிரிக்கு போகணும். இங்கேயே அதே சிஸ்டத்துக்கு டிஸ்டன்ஸ், வீட்டிலேருந்தே கல்வி அதாவது தொலைதூர
கல்வி மாதிரி நாம் என்ன செய்யலாம்னா வீட்டிலிருந்து படிக்கலாம். ஸோ மூணு வகையில் வந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸை வந்து இந்திய மாணவனால் பெற்றுக்கொள்ள முடியும். எதை பேஸாக கொண்டுவாங்கன்னா அவங்களோட 12 மார்க்ஸை வச்சு. ஸோ அடுத்தது வந்து அதுலேருந்து அடுத்தது வந்து ஹையர் ஸ்டடிஸ் பொதுவாக இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கிற மெதட் மாதிரி அடுத்தது வந்து எம்இடி அதாவது எம் மாஸ்டர் செய்ய முடியும். அடுத்தது மாஸ்டர்லேருந்து அடுத்தது பிஹெச்டி வரைக்கும் படிக்க முடியும். ஸோ ஒரு கட்டாய கல்விங்கிறது மூணு வயதில் ஆரம்பித்து அதாவது கிரேட் 12 18 வயது வரைக்கும் கட்டாய கல்வி, அதுக்கு அங்கே விருமண துறையில் அவங்களால் படிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த வீடியோ இந்தியாவை சேர்ந்த நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் சரி இந்த வீடியோவை பற்றி அறிகிறதுக்கு ஆசைப்படுறவங்களும் சரி தெரிஞ்சு கொள்ளட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கேன்னு, அந்த காரணத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து கொடுங்க, இதான் அதோட ரீசன். ஸோ அந்த ரீசனுக்கு அடிப்படையில் தான் இந்த வீடியோ மேக் பண்ண தொடர்ந்துருந்தேன். அதே மாதிரி இந்த படிக்கக்குள்ளே இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு நாட்டோட கல்வி முறையை நம்ம பார்க்கக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. நாம் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளேயே பார்க்கலாம். இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிரேட் 13 ஆண்டு வரைக்கும் படிப்போம், இந்தியா பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டு வரைக்கும் படித்தா போதுமானது. அதனால ஏஜ் கொஞ்சம் குறையுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாய்ஸஸ் அதாவது ரெண்டு சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இங்கிற இந்த ரெண்டும் தனித்தனியாக அவங்க படித்தாகணும். அதில் காசியாட்டி நிறைய ப்ரைவேட்டில் தான் நிறைய பெறும். ஐசிஎஸ்இங்கிறது மேக்ஸிமம் ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டுக்கிலேயே படிக்கலாம். ஸோ ஒரு மாணவன் வந்து கிரேட் 10 வந்து போகல ஓஎல் எக்ஸாம் 10 ஆண்டில் எடுக்கிற மாதிரி 11 ஆண்டில் எடுக்கிற எக்ஸாமுக்குள்ளே சாய்ஸ் பாடத்தில் வந்து இந்த ஐசிஎஸ்சியில் வந்த இந்த ப்ராக்டிக்கல் ரீதியான பாடங்களை ஒரு மாணவனால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஎல்னு சொல்கிற கிரேட் 12 நடக்கிற மாதிரி இலங்கையில் தனி ஸ்ட்ரீமே இருக்கு. இந்தியாவில் வந்து 3 ஸ்ட்ரீம் இருக்கிற மாதிரி இலங்கையில் வந்து 5 ஸ்ட்ரீம், மெட் ஸ்ட்ரீம் பயோ ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், இந்த தொழில் கல்விக்காண்டிய டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்லி 5 ஸ்ட்ரீம். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சிஸ்டம்ன்ற வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் பார்த்தா விளங்கி கொள்ளும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் நினச்சி மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும், பெரிய இடங்களுக்கு கொண்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் நான் காத்துட்ருக்கேன். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்களை சார்ந்த யார் ஒருத்தருக்கு தேவைப்பட இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன். பை.